ஓம் சாந்தி. சற்று நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கலாமே. நல்ல எண்ணங்களை நம் மனதிற்கொண்டால் நிச்சயமாக அந்த மனது உங்களுக்கு முன்னே நல்லவற்றை கொண்டு வந்து தரும். அந்த மனதை நாம் சாந்தப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. மனதை அமைதிப்படுத்துவது எப்படி? அமைதி என்றால் என்ன? இந்த உலகிலோ அமைதியை அடையாளம் காண முடியாத நிலைமையில் நாம் இருக்கின்றோம். அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்மளது எண்ணங்கள் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறது. உடல் உறுப்புகள் இயங்கிய வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. எதுவுமே நிற்கிறதே இல்லை. உண்மையில் மன அமைதி என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் இரண்டு எண்ணங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்படும் ஒரு இடைவெளிதான் அமைதி. அந்த இடைவெளியை யார் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரித்து கொண்டே செல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அமைதியை அனுபவம் செய்வார்கள். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சக்கரம் சிறிது இளைப்பாற்றுவதற்காக நிறுத்தப்படுகிறது. அதுபோன்று எண்ணங்களுக்கு இடையில் சிறிது இடைவெளியை அதிகரிக்க அதிகரிக்க அந்த மனம் அமைதியை அனுபவம் செய்யும். இதைத்தான் உள் மையம், இன்னர் ஸ்பேஸ் என்று கூறுகிறார்கள். நல்ல அமைதி, தேவையற்ற அமைதி என்று இரண்டாக பிரித்து கொண்டு எட்டு விதமான அமைதிகள் கூறப்படுகிறது. நல்ல அமைதியில் ஆழ்ந்த அமைதியும், இனிமையான அமைதியும், தெய்வீகமான அமைதியும், ஒழுக்க நெறியும் நிறைந்த அமைதி என்று நான்காக கூறப்படுகிறது. தேவையற்ற அமைதியில் காய்ந்த அமைதி, அபாயகரமான அமைதி, மயான அமைதி, பச்சோந்தித்தனமான அமைதி என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எண்ணங்களை குறையுங்கள். ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுக்கே உங்களிடம் இடம் கொடுங்கள். தீயவையாயினும் அதை நல்லவையாக பார்க்கும் மனப்பக்குவத்தை உங்களுடையதாக ஆக்குங்கள். இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனோநிலை உங்களுடையதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நிகழ்ச்சிகளும் நிகழ்வுகளும் உங்களை விழுங்கிவிடும். நம் எதிரிலே நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, ஆதங்கப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை. கேள்வி மேல் கேள்விகள் நம் மனதில் எழுந்து கொண்டே இருந்தால் அங்கு அமைதி இருக்காது. கேள்விகளுக்கு ஒரு நிவாரணத்தை நம் மனம் எப்பொழுது கொடுக்கின்றதோ அன்று அந்த மனம் அமைதியாக இருக்கிறது என்ற அர்த்தம். கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பது பதிலை கொடுக்கும் என்று நினைத்துவிட முடியாது. மனதை பக்குவப்படுத்த கேள்விகள் குறையும், மனம் அமைதியை பெறும். நாம் நிதானமாக இருந்தால், பொறுமையாக இருந்தால், பணிவோடு இருந்தால், அன்போடு இருந்தால், ஆசையற்று இருந்தால், பற்றற்று இருந்தால், அமைதி உங்கள் முன்னே எப்பொழுதுமே இருக்கும். அமைதி எந்த கடைகளிலும் கிடைக்காது. அதை நீங்கள் வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேண்டுமெனில் அதை உள்ளே தேடுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுடைய உண்மையான சொத்து, நம் அனைவருடைய சுய தர்மம் அமைதி. அமைதிக்கு ஒரு வடிவம் இல்லை. அது உங்களுடைய உள் மனதின் அடித்தளத்தில் உறைந்திருக்கிறது. அதை உணர 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 அந்த அமைதியினுடைய சக்தி உங்களை சுற்றி மட்டும் பரவாது, உலகங்களும் பரவும் என்ற இந்த நற்சிந்தனைகளுடன் நாம் இன்று நாள் முழுவதும் அனைவருக்கும் அமைதியை தானமாக வழங்குவோம். நம்மை சுற்றி அமைதியான அதிர்வலைகளை பரப்பிக்கொண்டே செல்வோம். ஓம் சாந்தி.